இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணத்தை ஈர்க்கும் ஒரு ரகசியம் இல்லை ஒரு தந்திரம்னு கூட சொல்லலாம். முயற்சி முதல்ல பண்ணணும், எடுத்தால் ஈஸியாக நடக்கணும்னு பார்க்காதீங்க. பணத்தை ஈர்க்கணும் இல்லையா நம்ம, அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி ஆகணுமே. இது பாருங்கள், இது கிடைக்கலங்கிறவங்களுக்கு, கொஞ்சம் என்ன மாதிரி சோம்பேறிகளாக இருக்கிறவங்களுக்கு மூணாவது ஆப்ஷன் என்னென்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண தயார் அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் இந்த இயந்திரம் எழுதுகிற தகடு இருக்கும். நாங்கள்லாம் இந்த இயந்திரம் எழுதி கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து பிளைன் தகடு இருக்கும், மெல்லீஸாக இருக்கும், பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த தகடை வாங்கி அதில் இதை வச்சு மடிச்சுக்கிங்க. வாழ்க நலம், எல்லார்கிட்டேயும் அன்பு காட்டுங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணத்தை ஈர்க்கும் ஒரு ரகசியம் இல்லை ஒரு தந்திரம்னு கூட சொல்லலாம். இதை ரகசியம் அப்படின்ற வார்த்தையோட தந்திரம்ன்ற ஒரு வார்த்தை சிறப்பாக இருக்கும். பணத்தை ஈர்க்கணும், எப்படி ஒரு மேக்னெட்டை ஒரு காந்தகத்தை வச்சோம்னா இரும்பு அப்படியே ஈர்க்கும், அந்த மாதிரி பணத்தை ஈர்க்கும் ஒரு விஷயம் என்ன பண்ணலாம். நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம், ஒரு இடத்துக்கு போய் ஆர்டர் கேட்க போகிறோம், இல்லை கடைக்கு ஆள் வராங்க, இது மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. நாம் எதை வச்சுக்கிட்டாலும் இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இப்போ முக்கியம். ஆன்மீகத்தில் இந்த நாட்டு மருந்து கடையில் திரவிய பட்டைன்னு ஒரு பொருள், அது நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும், திரவிய பட்டை, அது வாங்கிக்கிங்க. அடுத்தது சந்தன சக்கை, ஏன்னா சந்தன கட்டை கிடைக்காது, நிறைய இடத்துல சந்தன கட்டைன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அது வந்து கரெக்டானது கிடையாது, அது கொஞ்சம் விவரமான இடத்துல விசேஷமான இடத்துல கேட்டு வாங்கிக்கிங்க. அப்படி கிடைக்கலன்னா சந்தன சக்கை கிடைக்கும், ஏன்னா சந்தன கட்டை விற்கணும்னா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அரசு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. சக்கை வந்து விற்கலாம், சக்கைன்றது இந்த சீவினது, வேலைக்கு போக சீவி சின்ன சின்ன பீஸில் கிடைக்கும், அது ஒரிஜினலே கிடைக்கும். இல்லை ஒரு அரசு அனுமதி பெற்ற நிறுவனங்கள் இருக்குது இந்த மாதிரி சந்தன கட்டையெல்லாம் விற்கிறதுக்கு, அங்கே கூட விசாரிச்சிங்க. ஏன்னா இது ஒரிஜினல் இருந்தால் தான் நல்லாயிருக்குங்கிறதுனால இதை சொல்கிறேன். இதை சந்தன சக்கை வாங்கிக்கிங்க, திரவிய பட்டை, சந்தன சக்கை, சந்தனப்பட்டை, சந்தன குச்சி எதுனாலும் சரி சந்தனத்தில் இருக்கணும். ரெண்டு, மூணாவது வெள்ளருக்கு வேறு, வெள்ளருக்கு வேறு கிடைக்கலன்னா வெள்ளருக்கு கட்டை, வெள்ளருக்கு கட்டையும் கிடைக்கல, நான் முயற்சி பண்ணிவிட்டேன். முயற்சி முதல்ல பண்ணணும், எடுத்தால் ஈஸியாக நடக்கணும்னு பார்க்காதீங்க. பணத்தை ஈர்க்கணும் இல்லையா நம்ம, அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி ஆகணுமே. இது பாருங்கள், இது கிடைக்கலங்கிறவங்களுக்கு, கொஞ்சம் என்ன மாதிரி சோம்பேறிகளாக இருக்கிறவங்களுக்கு மூணாவது ஆப்ஷன் என்னென்னா, நாட்டு மருந்து கடையில் வெள்ளருக்கு நாருன்னு ஒன்று கிடைக்கும், அதாவது குழந்தைங்களுக்கு இடுப்பில் கட்டுற அரணாக்கயிறு, அது வெள்ளருக்கு நார், அதை வாங்கிக்கிங்க. அது கடைசி பட்சம் இந்த மூணு பொருள் ஒன்று சேர்த்துக்குங்க, அதாவது திரவிய பட்டை, சந்தன சக்கை, சந்தன கட்டை, சந்தன சக்கை, இந்த வெள்ளருக்கு வேறு இல்லைன்னா கட்டை, அப்படி இல்லைன்னா நார், இதில் ஏதாவது எடுத்துங்க. இது எல்லாமே எவ்வளோ இருக்கணும்னா, எல்லாமே ஒரு 10-10 கிராம் இருக்கணும், ஒரு 30 கிராம் எல்லாம் ஒன்று சேர்ந்துடுது பார்த்தீங்களா, எல்லாம் ஒன்று ஒரு 30 கிராம் தயார் செய்துங்க. செய்து அர்த்தர், அது கொஞ்சம் விசேஷமான கடையில் கேளுங்க, அர்த்தர் சென்ட்டு கிடையாது, சென்ட்னா ஸ்ப்ரே பண்ணுறது கிடையாது, ஒரு எண்ணெய் மாதிரி இருக்கும், அந்த அர்த்தர் வாங்கிக்கிங்க. அர்த்தரில் ஊற வச்சுக்கணும், இந்த மூணு பொருளையும் ஊற வச்சு, அதை ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து பொதுவாக உலர வைக்கணும், அது சீக்கிரம் காயாது. நியூஸ் பேப்பர் மேலே, தமிழ் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் வச்சிங்கன்னா இந்த ஈரத்தெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக ரெடி ஆகிடும், அதாவது அந்த அந்த மூணு பொருளுமே சராசரியாக வந்துடும். அதை எடுத்து ஒரு பேப்பரில், மைக்கா கவரில் போடக்கூடாது, பேப்பரில் சுற்றிக்கிங்க. கொஞ்சம் ஸ்டெயின் பண்ண தயார் அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் இந்த இயந்திரம் எழுதுகிற தகடு இருக்கும், நாங்கள்லாம் இந்த இயந்திரம் எழுதி கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து பிளைன் தகடு இருக்கும், மெல்லீஸாக இருக்கும், பேப்பர் மாதிரி இருக்கும், அந்த தகடை வாங்கி அதில் இதை வச்சு மடிச்சுக்கிங்க. மடிச்சுக்கிட்டு மேல் பாக்கெட்டில் வச்சுக்கணும், பேக்லேயும் வச்சுக்கலாம், இல்லை கடையாக இருந்தால் கல்லால் வச்சுக்கலாம், வெளியில் போகிறோன்னா அதை கையில் எடுத்துக்கலாம், உங்கள் சௌகரியம். ஏன்னா பெண்களாக இருந்தால் பெண்கள் அது எங்கே வச்சுக்கணும்னு அவங்களுக்கு சௌகரியப்படுதோ அங்கே வச்சுக்கலாம், எங்கனாலும் வச்சுக்கலாம். அது அதை மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம போய் வரோம் அப்படின்னா, அது என்ன பண்ணணும், இந்த பணத்தை ஈர்க்கும் பணசக்தியை இழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. நாமளும் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும், அதை எடுத்து போகிறோம் அப்படின்னா,
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வீடியோவில், எதை செய்தாலும் ஆன்மீகம் சார்ந்திருக்கணும், இதெல்லாம் செஞ்சுட்டு சுவாமி கும்பிட்டுக்கணும், உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை சொல்லி கற்பூரம் ஏற்றி ஊதுபத்தி காட்டி வச்சுக்கணும். அப்படியே கடையிலேருந்து வாங்கி இப்படி மடித்து வச்சுக்கினா முழுசாக வேலை செய்யும் சொல்ல முடியாது, செய்யும். ஒரு ஆன்மீகங்கிறது அதில் இருக்கணும். அதை செய்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற இடம் வர இடத்துக்கு பணத்தை ஈர்க்கிற சக்தி உண்டு. அதுக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துல அது ஒன்று தான் செய்யணும், நாலஞ்சு செஞ்சு அங்கங்கே வச்சுக்கலாம், டேபிளில் ஒன்று வச்சுக்கலாம், அந்த பக்கம் ஒன்று கல்லால் ஒன்று வச்சுக்கலாம், உள்ளே வர இடத்துல ஒன்று வச்சுக்கலாம், சாமிக்கிட்ட ஒன்று வச்சுக்கலாம், அது உங்கள் சௌகரியந்தான். வண்டியில் காரில் வச்சுக்கலாம், போகும்போது அது காரில் உட்காந்து ஏதோ பேசுகிறோம், ஒரு டீலிங் பேசுகிறோம்னா கார்லேயே வச்சுக்கலாம், உங்களோடையே இருக்கணும் அது. இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இதையே தாயத்தாக கூட செய்து கட்டிக்கலாம், இடுப்பில் கட்டக்கூடாது, கழுத்தில், கையில், ஆண்கள் கையில் இப்படி இடுப்பு கீழே போகக்கூடாது, இது பண்ணலாம். ஆனால் இப்போ செய்ததுக்கு எவ்வளோ நாள் இதுக்கு பவர் இருக்கும் அப்படின்னா, ஒரு தடவை நம்ம செய்தோம்னால் ஒரு 48 நாள் தான் வேலை செய்யும். அதை செஞ்சு வச்சுன்னு வருஷம் பூரா வேலை செய்யாது, தூக்கி போட்டுவிட்டு வேறு ஒன்று செஞ்சுக்கணும். செய்தால் பண ஈர்ப்பு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் நல்லா செய்து ரொம்ப ஈஸியாக செய்து பார்க்கக்கூடிய ஒன்று, இதுவும் ஒரு கைகண்ட விஷயம். இதை செய்து பணத்தை ஈர்த்து கொள்ளுங்கள். ஒரு இதில் ஒரு ரகசியம் சொல்கிறேன், பணத்தை ஈர்ப்பதுக்கு தான் வழி சொல்லியிருக்கேன். பணத்தை தக்க வச்சுக்கிறது ஒன்று இருக்குது, கோடி ரூபாய் சம்பாரிச்சிடலாம், கோடி ரூபாய் நம்மகிட்ட தங்கணும், தங்காது. பணத்தை ஈர்க்கிறதுக்கு இது வழி. பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ஏற்கனவே சில வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லைனாலும் வரக்கூடிய நாளில் பணத்தை தக்க வைக்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு இது மாதிரி எளிமையாக சொல்கிறேன். நல்லா இருங்க, வாழ்க்கையில் ஒரு அன்பை எல்லாருக்கும் வெளிக்காட்டி ஒரு பெரிய ஆளாவாங்க. வாழ்க நலம்.